கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, நான் இங்கேருந்து கும்பகோணம் போகும்போது சொன்னேன்ல, அல் முஹைதீன் பிரியாணியில் சாப்பாடு ட்ரை பண்ணி பார்ப்போம் ரிட்டர்ன் வரும்போது. இப்போ அங்கே தான் ட்ரை பண்ண போகிறோம். போவோமா, எப்படி பார்ப்போம். சிக்கன் ஃப்ரை நினைக்கிறேன், மச்சான் வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாரு.
இது வந்து சிக்கன் ஃப்ரை, இது வேற மாதிரி சிக்கன் ஃப்ளேவர் செம்மையா இருக்கு. அது மாதிரி மசாலாவும் ரொம்ப காரமெல்லாம் இருக்கா லைட்டா சாப்பிட்ற மாதிரி. இந்த கடையில் என்னன்னா ஒவ்வொரு காரமாக இல்லை வைல்டு எல்லாருமே சாப்பிடலாம். அந்த மாதிரி சிக்கன் அவ்வளோ ஒரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். எந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ கொடுப்பான்னு தெரியல. ஒரு ஒரு இன இருக்கு, ஒரு ரைஸ் எப்படி இருந்து ரூல்ஸ் எப்படி இருக்கு போய் இது அது இல்லை. ஐயோ எனக்கு இப்போ நூடுல்ஸ் சாப்பிட போகிறேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், எல்லா கடையிலையுமே ரைஸ் என்ன டெஸ்ட் இருக்கோ அதே நூடுல்ஸில் இருக்கும். அதனால் சொல்கிறது ஒன்று அதனால் நூடுல்ஸ் சாப்பிட நிறையா இருக்கு. நான் கேட்டேன் எங்களுக்காக இவ்வளோ பண்ணுறீங்க, இல்லை இல்லை நார்மல் கஸ்டமருக்கு இவ்வளோ இருக்கும் எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. நூறுரூவா ஓகே தான் இவ்வளோ கைஸ் ஃபைனலாக சாப்பிட முடிச்சாச்சு. செம்ம க்ரௌடாக இருக்குது, அதனால் நிற்க முடியல. இவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கடையை ஸ்டார்ட் பண்ணேன். கிமு கிபி அது எப்படின்னு தெரியலை ஸ்டார்ட் பண்ணேன். கைஸ் ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிடிச்சது பரோட்டா தான். பரோட்டா அந்த சிக்கன் மஸ்ட் ட்ரை இந்த ரெஸ்டாரண்ட்டில். அப்புறம் என்ன லாஸ்ட்டில் இது பார்த்தேன், சிக்கன் மஞ்சூரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி சிக்கன் மஞ்சூரி சாப்பிட்டா நமக்கு இன்ஜுரி ஆயிருந்து சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா ரெண்டு மூணு நாள் அங்கே ட்ராவலில் இருக்கோமா, அதனால் அவ்வளோ நான்வெஜ் இருந்துக்கலாம். சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். கோட்டப்பட்டினம் பள்ளியாசலுக்கு முன்னாடியே முஹம்மதியா ரெஸ்டாரண்ட், ஓகே கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். பின்னாடி இருக்குது தெரியுதா? கீப் சப்போர்ட் கைஸ் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா முன்னாடியே சாப்பிட்றீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட டெஸ்ட் பண்ணுங்கள் கீழே. ஓகே வெயிட் பண்ணுறேன்.